ஹலோ கிரீட்டிங்ஸ் டு யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெய் அட்வான்ஸ் 2012 கேட்ட ஒரு சூப்பரான க்வெஸ்சன் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்க போறோம். உங்களுக்கு மோஸ்ட்லி ஜெய் அட்வான்ஸ் லெவலில் லாக் யூஸ் பண்ணி நிறைய க்வெஸ்சன்ஸ் வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். லாகு பக்கத்தில் இவ்வளோ பெருசா, அதாச்சும் உங்களை பயமுறுத்துற மாதிரி ஒரு புலி மாதிரி ஒரு க்வெஸ்சன் வந்து எப்பயுமே தருவாங்க. அந்த புலியை பூனையா மாத்துறது நம்ம கையில தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு. வாங்க இன்னைக்கு இந்த க்வெஸ்சனை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். வழக்கமாக நான் சொல்கிறது தான், எப்பொழுதுமே நீ ஒரு ப்ராப்ளமாக பார்த்தீங்கன்னா, சிட் பேக் யுவர் செல்ஃப், ரிலாக்ஸ், அப்சர்வ் த ப்ராப்ளம், தென் சால்வ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க, ஒன் ஸ்டேஜில் நீங்களே வந்துட்டு எக்ஸ்ட்ரீமாக இம்ப்ரூவ் ஆகிடுவீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பட் இந்த மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், குறிப்பாக ஜெய் அட்வான்ஸ் லெவல் ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணுறப்ப. வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த க்வெஸ்சனை சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குறைச்சலாக இருக்கிறது இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எப்பொழுதுமே ஒன்று வந்து நமக்கு பெருசாக பயமூத்துற மாதிரி இருக்குன்னா, அவனை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவனை எப்படி நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணுறது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதை தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். நான் என்ன பண்ணுறேன், இந்த டேர்மை மட்டும் ஒட்டு மொத்தமாக எக்ஸாக அசியூம் பண்ணிக்கிறேன். அதனால தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து எக்ஸாம்லாம் எழுதுறப்போ உங்களோட போர்டு எக்ஸாமில் இந்த லெட்டுங்கிற வார்த்தை பல இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம். ட்ரையாங்கிள்ஸ் நிறைய இடத்துல முடிச்சு எடுத்துப்போம், லெட் எக்ஸ் ஒய் இசட் பி அப்படின்ட்டு. இது ஏன்னா நான் எடுத்துக்கிறேன், அது மாதிரி இந்த இடத்துல லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு இந்த ஹோல் டேர்ம் நான் எடுத்துக்கிறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், 1/√2 square root of 4 minus 1/√2 square root of 4. இதே மாதிரி போய்கிட்டே இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் வந்துட்டு நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தான் நான் வந்துட்டு இப்போ எக்ஸாக அசியூம் பண்ணி எடுத்துக்கிட்டேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இதை நான் எக்ஸாக அசியூம் பண்ணிட்டேன்னா இந்த இடம் எப்படி மாறிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், 6 plus log 3/2 x. இப்போ நான் இந்த எக்ஸ் வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சிட்டேன்னா, இந்த இடத்துல நான் எக்ஸ் வேல்யூவை போட்டுட்டேன்னா அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எனக்கான ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். ஸோ அப்போ நமக்கு இந்த இடத்துல முக்கியமான விஷயம் என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த எக்ஸை கண்டுபிடிக்கிறது தான். வாங்க இந்த எக்ஸை எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்துடலாம். இந்த டேர்ம் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்ல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த டேர்ம்லேயே இங்கே நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்கள், எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1/√2 4 minus எடுத்திருக்கேன். இதே பேட்டர்ன் உள்ளாரையும் ஃபாலோ ஆகுது. எதுக்குள்ளார, இந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளார திரும்ப 1/√2 square root of இதே பேட்டர்ன் திரும்ப உள்ளார வருது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளாரன்னு போகிறதுனால நான் இந்த டேர்ம் எப்படி எழுதுறேன்னா, எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1/√2 square root of 4 minus x எடுத்துக்கிறோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த டேர்மும் வந்துட்டு எனக்கு திரும்ப எக்ஸ் தான் டினோட் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1/√2 square root of 4 minus x மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இது நமக்கு வந்து சிம்பிளிஃபை ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும், இதை திரும்ப சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அவ்வளோதான் விஷயம். இப்போ இதை மட்டும் பண்ணிட்டோம்னா எக்ஸ் ஸ்கொயர் 1/√2 the whole square மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ வந்துட்டு 3 square 9 ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடும், 9 18 ஆகிடும், 9 into 2 18. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திரும்ப இந்த இடத்துலயும் வந்துட்டு ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடும். ஸோ 4 minus x. ஸோ இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், 18x² = 4 minus x. இப்போ 18x², இது எல்லாத்தையும் நான் வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடுறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 4 = 0 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இந்த குவாட்ராட்டிக் பாலினாமியலோட ஃபேக்டர்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். வாங்க கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதை வந்துட்டு நம்ம 18 into -4 நமக்கு வந்து -72 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா 1. ஸோ இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு என்ன எடுத்துக்கலாம்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், 9 8 = 72 நம்ம அதை எடுத்துக்கலாம். ஸோ ப்ராடக்ட் பண்ணால் மைனஸ் வரணும், சம் பண்ணால் நமக்கு வந்து 1 தான் வரணும். ஸோ மைனஸ், இங்கே வந்து ப்ளஸ்ன்னு எடுத்துக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே வந்து நம்ம 18 மல்டிப்ளை பண்ணிருக்கோம். ஸோ டிவைடட் பை 18. ஸோ டிவைடட் பை 18 நம்ம பண்ணுறப்ப எக்ஸ் ப்ளஸ் 1/2 ஒரு ஃபேக்டரும், இன்னொரு ஃபேக்டர் இதை வந்துட்டு 8 மைனஸ்
with the two table cancel pannalam my dear students. So 4 9 x minus 4 by 9 my dear students. So ipa x oda value enna nu pathina x is equals to minus 1 by 2 comma 4 by 9 my dear students. இங்க பாத்தீங்கன்னா எக்ஸுக்கு வந்து இப்ப ரெண்டு வேல்யூ நமக்கு வருது மை டியர் ஸ்டூடண்ட்ஸ், மைனஸ் ஒன் பை டூ, ஃபோர் பை நைன், இந்த மாதிரி ரெண்டு வருது. இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட எக்ஸோட வேல்யூஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஸ்கொயர் ரூட். நமக்கு தெரியும் ஸ்கொயர் ரூட்னாலே ஒன்லி பாசிட்டிவ் ஃபங்க்ஷன் தான் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். அந்த கிராஃப் பாத்தீங்கன்னாலும் தெரியும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் கிராஃப் பாத்தீங்கன்னா இப்படி போகும். இது வந்துட்டு வெறும்னே வந்துட்டு ஒன்லி பாசிட்டிவ் ஃபங்க்ஷன் தான். இங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட், அதுவும் பாசிட்டிவா தான் இருக்கு. ஸோ என்னோட எக்ஸ் வேல்யூ இட்ஸ் நெவர் பி நெகட்டிவ் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ். பாசிட்டிவ்ல எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 பை 9 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்வல்ஸ் டு 4 பை 9. இதுதான் வந்துட்டு நம்ம இங்கே சால்வ் பண்ணிருக்கோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த இடத்துல இப்போ 6 பிளஸ் லாக் 3 பை 2 இந்த எக்ஸ் வேல்யூ இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். பார்த்தீங்களா புலி மாதிரி இருந்ததை நம்ம பூனை ஆக்கிட்டோம். இப்போ பூனை ஆக்குனதுலேருந்து நம்ம ஆன்சரை கண்டுபிடிக்க வேண்டியதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். வாங்க ஆன்சரை கண்டுபிடிப்போம். ஸோ இந்த இடத்துல 6 பிளஸ் லாக் 3 பை 2 நம்ம எக்ஸோட வேல்யூ என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், 4 பை 9. இப்போ இந்த 4 பை 9 நம்ம எப்படி எழுதலாம்னா 6 பிளஸ் லாக் 2 பை 3 ஹோல் ஸ்கொயர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா 2 பை 3 இங்கே 3 பை 2 இருக்கு. நான் இதுக்காக ஒரு கன்வீனியன்ட் பர்பஸ்க்காக என்ன பண்ணிக்கிறேன், இதை உல்ட்டா வாக்கிக்கிறேன். 2 பை 3 3 பை 2 மாற்றிக்கிறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி மாற்றினா எனக்கு பவரும் வந்துட்டு எனக்கு சேஞ்ச் ஆகிடும். லாக் 3 பை 2 ஏன் இதெல்லாம் நான் பண்ணுறேனா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாமே என்னோட கன்வீனியன்ட்டுக்காக தான். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு அது சிம்பிளிஃபை பண்ண முடியுதோ, உங்களுக்கு தெரிஞ்ச தியரம் தெரிஞ்ச ஃபார்முலா எல்லாத்தையும் வச்சு சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டே வரணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3 பை 2 3 பை 2 பொதுவாக நமக்கு லாகில் வந்துட்டு ஒரு தியரம் நமக்கு வந்து தெரியும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ப்ராப்பர்ட்டிஸ் பவரில் இருந்துச்சுன்னா நம்ம முன்னாடி எழுதிக்கலாம். இப்போ அந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 6 மைனஸ் 2 இங்கே வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 6 மைனஸ் 2 லாக் 3 பை 2 இன்டூ 3 பை 2 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஏற்கனவே தெரியும் அதே ப்ராப்பர்ட்டிஸ் தான், லாக் எக்ஸ்ன்னு சேமாக இருந்துச்சுன்னா அதனுடைய வேல்யூ 1 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல 6 மைனஸ் 2 இஸ் ஈக்குவல்ஸ் டு 4 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த கொஷனுக்கான ஆன்சர் 4. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம இவ்வளோ நேரம் ட்ரை பண்ணோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். ஒருவேளை பிடிக்கல, இல்லை சார் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணணும் இன்னும் நிறைய சால்வ் பண்ணுங்கள் அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா உங்களோட கமெண்ட்ஸ் தான் எனக்கு வந்துட்டு உங்களோட ரிஃப்ளெக்ஷன், அதை வச்சு தான் நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனும் உங்களோட கமெண்ட்ஸ் தான். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பை பாய், தேங்க்யூ.